ஹலோ மக்களே, வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்புற ஒரு முறுக்கு தான் நாம செய்ய போறோம். இத சாதத்துக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுறது. நாம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களும் பெரியவங்களும் சாப்பிடறதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பா செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிம்மிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லில் அழுத்திக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு நான் 3 டம்ளரு சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டிருக்கேங்க அரிசி. இது அளவு பார்த்திங்கன்னா 600 கிராம் வருது. ஒரு டம்ளருக்கு 200 கிராம் அரிசி வருது. 600 கிராம் அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு நான் 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு கல்லுப்பு, 10 பல் பூண்டு இதை நாளையும் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஒரு பாதி அளவுக்கு மையற அளவுக்கு நான் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியை போட போகிறேன். இப்போ இதை நாளையும் போட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் மையிட்டுங்க. நல்லா கொஞ்சம் மஞ்ச பிறகு ஒரு பாதி அளவுக்கு நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ அரிசியை போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட குறைஞ்சா வேண்டாம். எந்த அளவுக்கு நைஸாக ஆட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக ஆட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும். இப்போ இதில் நான் 75 கிராமு வெண்ணெய் போட்டிருக்கேன். உங்ககிட்ட உருக்குன வெண்ணெய் இருந்தாலும் அதையும் போட்டுக்குங்களாம். எதை வேணாலும் உங்கள் விருப்பம் போட்டுக்கலாம். நான் இதுக்கு 200 கிராம் பொட்டுக்கல்லையை நான் மிக்சியில் போட்டு தூள் பண்ணிட்டு வர போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இப்போ அந்த மாவு வந்து நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்துச்சு அதில் குறைஞ்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஜல்லிச்சுட்டு போட்டுக்குங்க. எனக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டேன். இதை போட்டு நல்லா பிசைஞ்சு இப்போ அது உப்பு பத்தலிங்க கொஞ்சோண்டு. நான் அதனால் 1/2 ஸ்பூன் டீஸ்பூனு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நான் நல்லா பிசைஞ்சு இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சு முறுக்கு பிடியில் நான் முறுக்கு அதில் சுற்றி இப்போ ஒவ்வொரு முறுக்காக நான் எண்ணெயில் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு முறுக்கு ஒவ்வொன்றா போடலாம். இது நீங்கள் மாவாக அரைச்சி வச்ச மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாவு அப்பத்திக்கு அரைச்சி நம்ம செய்கிற முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கின பிறகு நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா முறுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்படியே எல்லா மாவையும் நம்ம ஒவ்வொரு முறுக்காக போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஒரு டைட்டாக இருக்கிற ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா 10 நாளைக்குனாலும் நல்லாயிருக்கும் முறுக்கு. அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.